பிரைஸ் லார்ட். யோவேல் 3:16 இப்படி சொல்லுது பாருங்க, சியோனிலிருந்து ஆண்டவர் கர்ச்சனை செய்கிறார், எருசலேமிலிருந்து அவர் முழங்குகிறார், விண்ணும் மண்ணும் அதிர்கின்றன. ஆயினும் ஆண்டவரே தன் மக்களுக்கு புகலிடம். அந்த வார்த்தையை பாருங்க, ஆண்டவர் தான் அவருக்கு புகலிடமா? அதாவது இந்த வசனத்தை பார்த்தோன்னே எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, அந்த சின்ன வயசில் சின்னதாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஓட்டமாக எனக்கு ஒரு கசின் சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு ஓடிடுவேன். அவங்க வீட்டுக்கு போனால் பிரச்சனையே சொல்லுவேன், இந்த மாதிரி பிரச்சனையாக ஆயிடுச்சுன்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி சரி இரு, என்ன சாப்பாடை போட்டு அந்த நேரத்துக்கு எல்லாம் சரி பண்ணி அன்றைக்கி நைட்டு வீட்டிலே படுக்க வச்சு அப்புறம் ஒரு 4 நாள் இருந்து எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் திரும்பி நான் வீட்டுக்கு போய் சேர்வது உண்டு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா, அந்த சூழ்நிலையில் நமக்கு யார் புகலிடமா? ஆண்டவராகிய கடவுள் தான் நமக்கு புகலிடம். ஒருவேளை ஆண்டவர் கோபப்பட்டு கர்ஜித்தா கூட அவருடைய காலை போய் கட்டி பிடிச்சிட்டா விட்டுருவாராம். அதான் இந்த வசனம் சொல்லுது. இன்றைக்கி ஆண்டவருடைய கால்களை கட்டி பிடித்துக்கொள்வோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ப்ரைஸ் தி லார்ட்.